பகவான் அத்தனை பேரையும் பிரதட்சிணம் பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுறான். பிரணம்ய ராமஸ்தான் விப்ரான் திருத்தீயாயாம் ததர்ஷசா ஸ்திரியோ விருத்தாஸ்ததா பாலா துவார ரக்ஷண தத்பராக. இவர்களெல்லாம் தாண்டி அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிறாள். அம்மா எந்த இடத்துல இருக்காளோ அங்கே. அவள் எப்படி இருக்காள்? கௌசல்யா பித்ததா தேவி ராத்திரிம் ஸ்தித்வா சமாஹிதா பிரபாத்தே த்வகரோத் பூஜாம் விஷ்ணோ புத்திரஹிதைஷிணி சாட்சௌமவசனா ஹிருஷ்டா நித்யம் விரத பராயணா அக்னிம் ஜுஹோதிஸ்ம ததா மந்திரவன் கிருத மங்களா. ராத்திரி முழுக்க ஜாகிரத் விரதம் இருந்து காலங்கார்த்தால எழுந்துட்ட உடனே மங்கள ஸ்நானம் பண்ணி நல்ல வஸ்திரத்தை கட்டின்னு சாட்சௌமவசனா, நல்ல வஸ்திரம் சுவாமியை பூஜை பண்ணுறது நல்ல புதுசாக பளிச்சுன்னு நீட்டாக கட்டிக்கணும். சில பேர் ஆவணி ஆவட்டம் பூஜை அப்படின்னு சொல்லிவிட்டா பரம்பரையாக ஒரு பட்டுன்னு ஒரு எடுத்துன்னு வருவான். கரப்பு நாத்தம் தாங்காது, கரப்பு புழுக்க நாத்தம். அது ஒரு ட்ரை கிளீனுக்காவது போட்டு நல்லா வச்சுக்கக்கூடாதா? பரம்பரையாக இருந்து தொலைஞ்சு போட்டோம் அது. அது ஒரு ட்ரைனிங் கிளீனுக்காக போட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கக்கூடாதா? அதுக்கு ஒரு கஞ்சத்தனம். ஆவணி ஆவட்டத்துக்கு பெரும்பாலான அவளை கட்டின்னு வரத்தை பாருங்க, நீங்கள் இந்த பட்டை கட்டின்னு வரேன்னு குடவில் பிடுங்கும், பக்கத்தில் உட்காந்து பண்ணி வைக்க முடியாது நாத்தம். இப்படிலாம் சுவாமிகிட்ட போகவே கூடாது. வேர்த்து கொட்டின்னு கசகசேன்னு பளிச்சுன்னு இருக்க வேண்டாமோ? அந்த அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நார்த் இந்தியாவை. நீங்கள் அப்படி அந்த 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 சூம் அந்த ரூமுக்குள்ளே போனேன்னா, இதெல்லாம் பிருந்தாவனங்கள்லாம் போனேன்னா அப்படி கமகமகமான்னு வாசனை. அவனுக்கு மந்திரம் தெரியறதே தெரியாமல் போகிறது அது வேறு விஷயம். அந்த சுவாமியை பளிச்சுன்னு வச்சுருப்பா. நம்ம சுவாமியை பளிச்சுன்னு வச்சுக்க முடியாதனால எல்லாம் முடியும். நம்ம நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த ஹெச்ஆர்என்சிலேருந்து எடுத்தால் அதெல்லாம் நடக்கும். ஹெச்ஆர்என்சியில் இருக்க, ஏன்னா அவளுக்கு 5 ரூபா சம்பளமே கிடையாது. நீ வரவாளை பார்த்து முகத்தை பார்த்து பிச்சை வாங்குற மாதிரி தான் அவளோட நிலை இருக்குது. அவள் இந்த பக்கமே திரும்பாமல் சுவாமியை பூஜை பண்ணுற அளவுக்கு அவளுக்கு நாம் சம்பளத்தை கொடுத்தோம்னா சிவாச்சாரியார்கள்லாம் பளிச்சுன்னு தான் வச்சுருப்பா. ஏன் ஒரு விசேஷ நாட்களில் எப்படி அலங்காரம் பண்ணுறா? இன்னும் சுவாவமாகவே அந்த சுவாமிகிட்ட அவளுக்கு. இன்றைக்கி கிராமங்களில் சிவாச்சாரியாலாம் அந்த இடத்த விட்டு சம்பளம் இல்லாத கோவிலில் பூஜை பண்ணிட்டுருக்கா. எல்லாரும் டவுனுக்கு போயிட்டாலே நீங்கள் எந்த ஊர் எடுத்து பாருங்கோ, இன்றைக்கி 22 அக்ரஹாரத்தில் யார் இருக்கான்னா குருக்களும் பட்டாச்சாரியாலும் தான் இருப்பா. எல்லாரும் கிளம்பிட்டாலும் அக்ரஹாரத்தை விட்டு அவளும் கிளம்ப வேண்டியதானே. எங்கள் அப்பா தாத்தாலேருந்து பூஜை பண்ணது, நான் எப்படி விட்டுட்டு போகிறது? நாம் என்ன பண்ணணும்? எல்லாரும் யாராவது ஒத்தராவது நான் சொல்கிற அந்த திட்டத்தை யோஜனை பண்ணி பாருங்கோ. அந்த ஊரை சேர்ந்தவா ஒரு கமிட்டியை போட்டு மாதத்திற்கு தலைக்கு ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபான்னு போட்டும் அந்த சிவாச்சாரியாருக்கும் பட்டாச்சாரியாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். யாராவது நினச்சி பார்த்துருக்குமா நாம் அது மாதிரி பண்ணணும்? அதை நீங்கள் பண்ணினேன்னா என்றைக்கும் ஒரு நாளைக்கு மாறுறதே சந்தோஷமாக இருக்கும். அந்த பரம்பரை அதை விட்டுட்டு வரமாட்டான். நாம் அவளை பற்றியே நினைக்கிறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் போய் ஒரு 100 ரூபா 50 ரூபாய் தட்டில் போட்டுட்டு வந்துட்டோம் சுவாமியை பார்த்துக்கோங்கன்னா எங்கேருந்து பார்த்துக்கிறது? அவளுக்கு ஒரு சௌக்கியம் பண்ணி கொடு. என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? 800 ரூபா ஹதம் பண்ணுறோம் நாம் டவுனில். ஒரு கிராமத்தை எடுத்துட்டா 10 வீடுன்னா 10 வீட்டோட கிளை எவ்வளோ இருப்பா? குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள் இவெல்லாம் ஒரு தலைக்கு ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபா 200 ரூபா மாதம் எடுத்து வச்சு நம்ம ஊர் கிராமத்தில் உள்ள கோவில். நான் இப்போ சொன்னதை இப்போயாவது மனசில் வாங்கின்னு பண்ணலாமே. அது ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து இந்த இந்த குருக்களுக்கும் பட்டாச்சாரர்களுக்கும் சம்பளம் கொடுக்கறதுன்னு நாம் தீர்மானம் பண்ணினோம்னா கோவில்லாம் பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கும் அப்ராமணா அந்த பக்தியோடு இருக்கா. இவாளெல்லாம் விட்டுட்டு வந்தாலும் அப்ராமணர்கள் அந்த பக்தியோடு இருக்கார்கள். அதனால் இன்னும் ஓடின்னு இருக்காது. இத்தனை நான் இந்த இந்த கொடைக்கானல் தான், கொடைக்கானல் போகிற வழியில் தப்போவன் ரிசார்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அவர் என்னோடய சிஷ்யர், அவர் தீனதயாள்னு பேர். அங்கே தங்குவேனா அப்பப்போ வந்து தங்க சொல்லுவார். அந்த அந்த கிராமத்துக்கு மேலே கீழே இறங்கி போனால் ஒரு மலை கிராமம் இருக்குது அண்ணண்ட பக்கத்தில், அதோட ரோட்டில் இல்லை கொஞ்சம் தூரம் பே ரைட்டில் போனாலும் அந்த கிராமம் வரும். அங்கே ஒரு ராமர் கோவில் இருக்குது, தோடர்களுடைய இடம் அது. ஒரு 400 பேர் இருக்கா என்னை அழிச்சின்னு போனார் அந்த கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்காரர் அந்த ராமர் கோவிலில் போய் நான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே அப்ராமணா தான் பூஜை பண்ணிக்கிறா அவளே. அப்போ அவர் சொன்னார், சாமி எத்தனை தடவை கிறிஸ்டின் இந்த ஊருக்கு வந்து எங்களெல்லாம் மாற்றணும்னு முயற்சி பண்ணினாங்க தெரியுமா சார்? அந்த இடம் முழுக்க மாற்றிருக்காவா?
போகிற வழி இல்லாம் எங்களை முயற்சி பண்ணினா தெரியுமா சாமி, நாங்கள் விடவே இல்லை உள்ளே, எங்கள் நாங்கள் மதம் மாற மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருக்கோம்னு இன்னி பரியந்தம் இருக்கா? ஒத்தர் கூட மதம் மாறாமல் யாராவது அவளுக்கு தர்மத்தை சொன்னாலா, ராமாயணம் சொன்னாலா, ராமபக்தி சொன்னாலா, இது மாதிரி இல்லாமல் ஏதோ யாரோ நாலு மனுஷியாக இருக்கிறதுனால நம்ம மதம் பொழைச்சுன்ருக்கு. நம்ம பொழுது முடிஞ்சால் நாம் திங்கிறது தூங்கிறது சம்பாதிக்கிறது இதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதா, இதுக்கப்புறம் நாம் வாழ வேண்டாமா, நம்ம குழந்தைகள்லாம் வாழ வேண்டாமா, அதை பற்றி யோசனை பண்ண வேண்டாமா? நாம் அந்த அந்த பவித்திரத்துவத்துக்கு சொல்கிறேன்னா, கோவில்னால் அது சுவாமிக்கு நல்ல எண்ணெயை போடணும், நல்ல வஸ்திரத்தை கட்டணும், நல்ல புஷ்பங்களை போடணும், சுகந்தமாக இருக்கணும், நாம் பூஜை பண்ணுற தேவையே பளிச்சுன்னு இருக்கணும். மடினா என்ன, அழுது வடிஞ்சுன் இருக்கிறதுக்கு பேர் மடின்னு பேர்? அப்படி இல்லையே. அரகஜா, நம்ம சாஸ்திரங்கள் தானே அதை சொல்கிறது, அரகஜா ஜவ்வாது புனுகு இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் தானே சொல்லியிருக்கு. வாசனைக்கு அப்படி சௌம வசனா பளிச்சுன்னு நேத்திக்கு கட்டினத்தை விட உயர்ந்த பட்டுவோடைய கட்டின்னு இருக்காளாம். இன்னைக்கு பட்டாபிஷேகம்ங்கிறதுனால ஹிருஷ்டா பூஜை பண்ணுறாள். எப்படி பூஜை பண்ணுறான்னா, ஹிருஷ்டாங்கிறாள். எப்படி பூஜை பண்ணணுங்கிறத சொல்கிறா, சந்தோஷமாங்கிறா. நாம் அதை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேராத்தில் நீங்கள் கவனிச்செல்லாம் பூஜை பண்ணும்போது அவர் சந்தோஷமாகவே இருக்க மாட்டார். இதை அணைச்சி தொலையேன், இங்கே யார் சத்தம் போடுறா, இது ஏன் நடக்கிறது, இங்கே அர்ச்சனை நடக்கிறதா அங்கே நடக்கிறதானே புரியாது. அது மாதிரி நடக்கும் பூஜை. அந்த பூஜை பண்ணவே வேண்டாம். இப்படி ஒரு டென்ஷனோட நாலு பேரை வச்சிருந்து அந்த பூஜை பண்ணவே வேண்டாம். பண்ணினா சந்தோஷமாக பண்ணணும். சுவாமிக்கு பண்ணுறது ஹிருஷ்டா நித்யம் விரத பராயண அக்னோஜுஹோதி ஸ்ம ததா மந்திரவன் கிருத மங்களா அக்னிமுகாவை சர்வா தேவதாகனு சகல தேவதைகளும் அக்னிமுகமாக இருக்கார். நீங்கள் எத்தனை தான் விக்கிரக ஆராதனம் வச்சு பண்ணினாலும் ஹிந்து மதத்தில் பிரதான தெய்வம் எதுன்னா அக்னி தான். அக்னி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம்தான் உருவ வழிபாடு அப்படிங்கிறது. பின்னாடி வந்ததுன்னு அர்த்தம் இல்லை, அக்னி தான் பிரதான வழிபாடுங்கிறது. அதனால தான் நீங்கள் வைஷ்ணவாளாக இருந்தாலும் சரி, ஸ்மார்த்தாளாக இருந்தாலும் சரி, மாத்வாளாக இருந்தாலும் சரி, பிராமணாளாக இருந்தாலும் சரி, அப்ராமணாளாக இருந்தாலும் சரி, வைஷ்யாளாக இருந்தாலும் சரி, ஹிந்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அக்னி சம்பந்தம் இருக்குமே. நல்லதாக இருந்தாலும் அக்னிக்கு சம்பந்தம் உண்டு, கெட்டதாக இருந்தாலும் அக்னிக்கு சம்பந்தம் உண்டு. ஏன்னா அக்னிமுகாவை சர்வா தேவதாகான் அந்த ஹோமங்கள்லாம் நடக்கிறது. பட்டாபிஷேகத்துக்கு அங்கமாக சில ஹோமங்கள் இருக்குது. ராஜ்யாபிஷேகம் அப்படின்னு இந்த இந்த சாந்திகள் பண்ணுறதுக்கு சாந்தி குசுமாகரம்னு இப்போ ஒரு புஸ்தகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி சாந்தி ரத்னாகரம்னு ஒரு புஸ்தகம் இருந்தது. அதில் போட்டிருப்பா ராஜ்யாபிஷேகம் அப்படின்னு, ராஜாபிஷேகம். ஒரு ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஜபங்கள்லாம் போட்டு சமுத்திர ஜலம் வச்சு மா வேம்பு புரசம் அரசம் அத்தி இந்த அஞ்சு மரத்தோட பட்டை இருக்குது பாருங்கோ மேல் தோல், அதை எடுத்து ஜலத்தில் போட்டு அதை ஊற வச்சு அந்த ஜலத்தில் தேவதைகள் ஆவாகனம் பண்ணி அதை அபிஷேகம் பண்ணணும். இப்படிலாம் இருக்குது. நம்ம சட்டத்துக்குறுத்திக்கலாமே அப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. இந்த அஞ்சு மரத்தோட அந்த பட்டைன்னு சொல்லுவாள் மேல் லேயர், அதை ஜலத்தில் ஊற போட்டு அந்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணணும்னு இருக்குது. இதெல்லாம் யதோக்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்காள். இவெல்லாம் நடந்துருக்கு. ராமர் போறார், போனா சாச்சிரஸ்யாத்மஜம் திருஷ்ட்வா மாத்ருநந்தனமாகதம் அபிசக்ராமசம் ஹிருஷ்டா கிஷோரம் வடபாயதா. எப்ப ராமர் போனாலும் அம்மா அப்படின்னு சொல்ல மாட்டார், கூப்பிட மாட்டார், மெதுவாக தான் போவர். என்ன ஒரு ஆச்சரியம்னா, சப்தங்கூட கேட்காம நடந்தும் பார்ப்பார் இவர். போன உடனேவே அப்படி திரும்பி பார்ப்பலாம் கௌசல்யா. அது எப்படி கண்டுபிடிக்கிறான்னு ராமருக்கே தெரியாதா. ராமரை அது ஒரு மாதாவோட இது, அது எப்படி ராமர் வராருங்கிறத கண்டுபிடிக்கிறார். ராமர் வந்தார் அப்படின்னா ஓடி வந்துடுவாள். எப்படி ஓடி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி விட்டுட்டு வந்துடுவாள். வால்மீகி மாதிரி ஒரு உவமை சொல்ல முடியாது. அது எது மாதிரின்னால் கிஷோரம் வடபாயதான்னா, குட்டி குதிரையை பார்த்த தாய் குதிரை போலன்னா. அந்த பழக்கம் இப்போ கிடையாது, நான் சொன்னால் தான் புரியும். இந்த வண்டியில் கட்டுறது இருக்கு பார்த்தியில குதிரையை, விவரம் தெரிஞ்சவன் குட்டி போட்ட குதிரையை கட்ட மாட்டான். ஏன்னா கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, மாடெல்லாம் கட்டினா ஓடும்.
பெண் குதிரையாக இருந்து குட்டி போட்ட குதிரையாக இருந்துருத்துன்னா அது கொஞ்சம் நாளைக்கு அதை வண்டியில் கட்டக்கூடாது. இப்படி கட்டினோம்னா அப்படி நம்ம போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் போகிறோம். இப்போ உதாரணம் அங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, இதோ இந்த இடத்துல குட்டி இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற குட்டி வாசலில் போகிற அம்மாவை பார்த்து ஒரு கணக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்ததுன்னா அந்த அம்மா என்ன பண்ணும், அடுத்த 5 நிமிஷத்தில் குட்டிக்கிட்ட நிற்கும். இங்கே உள்ள திருஷ்டாந்தம் புதியற மாதிரி சொல்கிறேன். கிராமத்தில் சொல்கிறதா இருந்தால் ரோட்டில் போகிற வண்டியில் 2 வயல் தாண்டி மேய்ஞ்சின்னு இருக்கும் குட்டி, அந்த அம்மாவை பார்த்த உடனே ஒரு கணக்கும் அது. அது கணச்சா 5வது நிமிஷம் ரோட்டில் இருந்து போன குதிரை 2 வயல் தாண்டி குட்டிக்கிட்ட நிற்கும். இப்படி சொன்னேன்னா வயல் தாண்டி குட்டிக்கிட்ட நிற்கும்னா அப்போ வண்டியில் உள்ளவாள்லாம் எங்கே இருப்பான்னு சொல்லணுமா? எல்லாத்தையும் தூக்கி உடைச்சிட்டு போயிடுவது. அதுக்கு மட்டும் உயிர் இருந்ததுன்னா குட்டிகிட்ட வந்துடும், அது எல்லாத்தையும் புடச்சி எறிஞ்சிட்டு வந்துடும். அதனால் விவரம் தெரிஞ்சவ அதை கட்ட மாட்டாள். அது எப்படி ஒரு குட்டியை பார்த்த உடனே தாய் குதிரை ஓடி வருமோ அது மாதிரி வராள். வந்து பகவான் நமஸ்காரம் பண்றான். பரிஷ்வஜ்ஜ பாஹுப்யாம் உபாக்ரதஸ்ச மூர்த்தனி தமுவாச்ச துராதர்ஷம் ராகவம் சுதமாத்மனஹ கௌசல்யா புத்ரவாத்சல்யாதி இதம் பிரியஹிதம் வசஹ பரிஷ்வக்தஸ்ச பாஹுப்யாம். கிட்டக்க வந்த உடனே என்ன பண்ணுவாளாம், அப்படி ராமனை கட்டிப்பலாம். அது எத்தனை வயசானாலும் புள்ள புள்ளதானே. அப்படி கட்டின மூர்த்தனி, அந்த கொஞ்சிறது எப்போதுமே நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த உச்சந்தலையில் தான் கொஞ்சணும் குழந்தையில. அந்த உச்சந்தலை இருக்கு பாருங்க அப்படின்னு கொஞ்சணும். முத்தம் கொடுக்குறதா இருந்தாலும் அங்கே தான் கொடுக்கணும் அது. ஏன்னால் அதுதான் சாஸ்திரம் விதிக்கிறது. அதுக்கு ஜாதகர்மான்னு ஒரு காரியத்தில் பார்த்தேன்னா, பிறந்த உடனே குழந்தைக்கு முச்சியை நுகர்றோம்னு இருக்குது. அதை 25 வயசில் மண்டபத்தில் உட்காந்து வச்சு நுகர்றோம் நாம். அந்த விரதம் நடக்கிறதே பார்த்தேன்னா, பொண்ணை பக்கத்தில் வச்சு வாத்தியார் கட்டிக்கோங்கோ தலையை நுகருங்கோ அப்படிம்பார். அது பிறந்தன்னைக்கு பண்ண வேண்டிய காரியம் அது, 25 வருஷம் கழித்து பண்ணிக்கிறது. பிறந்த அதுக்கு தான் ஜாதகர்மான்னு பேர். இது ஒரு விஷயம். இதில் இன்னொன்று சொல்கிறேன். அந்த நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரிஜினலாக அவருக்கு கோபாலகிருஷ்ண பாரதியார் தான், கோபாலகிருஷ்ண பாரதியார் தானே பேர். பாரதியாருக்கு சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய பாரதி சாஸ்தி மாற்றி சொல்லிட்டேன். கோபாலகிருஷ்ண பாரதியாருங்கிறது இவர், நம்ம மாயவரம் பக்கத்தில் ஆனதாண்டபுரத்தில் இருந்தவர். இவருக்கு சுப்பிரமணிய பாரதின்னு பேர். பாரதினாலே எல்லாருக்கும் தெரியுமா அர்த்தம் யார் தெரியுமா? அவள் சிருங்கேரி மடத்தை சார்ந்தவான்னு அர்த்தம். சிருங்கேரி சிஷ்யால்னு அர்த்தம் வா. அதனால தான் பாரதின்னு இவனுக்கு என்ன அர்த்தம்னு இவனுக்கே தெரியாது. பாரதின்னா சரஸ்வதின்னு அர்த்தம். அந்த குழந்தைகளுக்கு அந்த பேரை வைப்பாள், சந்திரசேகர பாரதி அப்படின்னு பெரியவாளை சொல்கிறோமோ நாம். அதனால் அந்த பேரை வைக்கணுங்கிறதுக்காக பாரதின்னு வச்சுருது. அந்த பக்தியினால் அவர் வந்து அவருடைய பாடல்லாம் இருக்கு பாருங்க, பாரதியார் பாடல்லாம் எல்லாம் புரட்சிகரமானதுன்னு சொல்லுவா. புரட்சிகரம் மாதிரி தோணும். எல்லாம் சாஸ்திரம்தான் அவர் சொன்ன விஷயம், அத்தனை சாஸ்திர விஷயம்தான். அவர் எந்த இடத்துல வந்து மௌட்டியம் இருக்கோ அதைத்தான் அவர் எதிர்த்தாரே தவிர சாஸ்திரத்தை எதிர்க்கல. இவன் என்ன சொல்கிறான், சாஸ்திரத்தை எதிர்த்தாருங்கிறான். எச்சல் எச்சல் என்பீர் என்பீர்களே ஏடுகட்ட மாதர்களே கலந்த பாலும் எச்சலே கண்டின் வாயும் எச்சல். இவர் என்ன சொல்கிறான், இவன் சாஸ்திரத்தை எதிர்த்தாங்கிறான். சாஸ்திரத்தை எதிர்க்கல அவர், மௌட்டியத்தை தான் எதிர்த்தார், முட்டாள்தனத்தை தான் எதிர்த்தார். சாஸ்திரத்தை அனுசரித்து தான் அவர் பேசினாருங்கிறதுக்கு பல இடங்கள்லேருந்து அவர்கள் பாடலிலேருந்தே நாம் உவமை சொல்ல முடியும். அதில் ஒன்று, உச்சித்தன்னை நுகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. உச்சித்தனை நுகர்ந்தால் ஜாதகர்மாவை தான் சொல்கிறார் அவர். அப்படி கட்டிண்டு முத்தம் கொடுக்கிறாள், நமஸ்காரம் பண்ணுறான் பகவான், நமஸ்காரம் பண்ணுற ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாள். விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீனாம் மகாத்மனாம் பிராப்னுஹ்யாயுஷ்ச கீர்த்திஞ்ச தர்மஞ்சோபஹிதம் குலே. 2 ஆசீர்வாதம் பண்ணுறா. 2 மறைமுகமாக காட்டுக்கு போன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கு. ராமா, இந்த சூரிய வம்சத்தில் உள்ள விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீனாம் மகாத்மனாம், வயசான தர்மிஷ்டர்களான ராஜரிஷிகளான மகாத்மாக்களான ராஜாக்களுடைய ஆயுசு கீர்த்தி தர்மம்
எல்லாம் உன்னை வந்து சேரட்டும். அடுத்த ஆசீர்வாதம், சத்ய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்ய ராகவா. உங்க அப்பாவை நீ எப்போதும் சத்தியசந்தனாவே பாருடா ராமா. உங்க அப்பா சொன்ன வார்த்தை மீறவே மாட்டார்ரா, அவர் சத்தியசந்தன்டா அப்படிங்கிறார். இந்த ரெண்டிலையும் மறைமுகமாக காட்டுக்கு போகணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. முதல்ல எப்படி இருக்குது, இந்த சூரிய வம்சத்தில் உள்ள வயசான ராஜாக்களுடைய தர்மம்னா, வயசான ராஜாக்களுக்குன்னு ஒரு தர்மம் உண்டானால் உண்டு. இவர்களுடைய வாழ்க்கையே டைம் டேபிள் போட்டு வாழ்ந்த வாழ்க்கை. காளிதாசனுடைய ரகுவம்சத்தில் சொல்லுவான், சைஷவேபியஸ்த வித்யா நாம் யௌவனே விஷயீஷி நாம் வார்த்தகே முனிவிருத்தி நாம் யோகே நான் தே தனுத்தியஜாம். சூரிய வம்சத்தில் உள்ள ராஜாக்களுடைய வாழ்க்கை எப்படின்னா நாலு பகுதியாக சொல்கிறான். சைஷவே அபியஸ்த வித்யா நாம், குழந்தையாக இருக்கிற சமயத்தில் படிப்பில் தான் அவளுக்கு கவனம் இருக்கும், அனாவசியமாக புத்தியை அலைய விடவே மாட்டான். அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, இப்படி போகிறது, அப்படி போகிறது, இந்த படிப்பை தவிர எல்லாத்தையும் பண்ணுறான். நான் ஆக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாமே அப்சர்வேஷனாக இருக்கணுங்கிறேன்னா. படிப்புங்கிறது நீங்கள் புஸ்தகத்தில் படிக்கிறது தான் படிப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் தெரிஞ்சு. அதுக்கு வயசே கணக்கு கிடையாது. இப்போ இன்றைக்கி நீங்கள், நான் எனக்காக சொல்லலை, புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை சொன்னால் நான் மனசில் வாங்கிப்பேன், எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சயின்டிஃபிக்காக இல்லை, ஃபைனான்ஷியலாக சொன்னாலும் சரி, இல்லை டெக்னிக்கலாக சொன்னாலும் சரி, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்க மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேனா, அந்த ஒரு ஆர்வம் எப்போதும் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும். உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், நமக்கு இது புரியலை அப்படின்னு உலகவே கூடாது. புரியலேன்னு உண்டா என்ன உலகத்தில், தெரியாதுன்னு ஒன்று உண்டா, புரியாதுன்னு ஒன்று உண்டா, முடியாதுன்னு ஒன்று உண்டா, இது எல்லாமே முட்டாளோடது இல்லையோ, சோம்பேறியோடது இல்லையோ, முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணி தானே பார்க்கணும். நாம சைஷவே அபியஸ்த வித்யானா யௌவனே விஷயீஷினா, கல்யாணமாகி குடும்பம் வந்தாச்சுன்னா நன்னா அனுபவிப்பாள், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல கிரகஸ்த தர்மம், நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சுகந்தம், நல்ல ஆட ஆபரணங்கள், அதில் தரித்திரமே இருக்காது, ஜம்முன்னு இருப்பாள். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வளர்த்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற வயசு வந்தால் அவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு, இது நாள் பரியந்தம் இப்படி இரண்டரை கலர்ந்த இருந்த வாழ்க்கையை அப்படியே தியாகம் பண்ணிட்டு வார்த்தகே முனிவிருத்தி நாம் காட்டுக்கு போயிடுவா. இல்லை பெரிய கஷ்டம், அதுதான் விடுறது தான் கஷ்டம். சேர்க்கறது கஷ்டமில்லை, விடுறது தான் கஷ்டம். பொதுவாக வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கவனித்தோம்னா சேர்க்கறது தான் கஷ்டம், விடுறது ஈஸி. ஒரு பொருளை சேர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டு 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 சேர்க்கறது, அந்த பொருள் நம்மளை விட்டு போகிறதே நிமிஷமாக போயிடுறது. அப்படியே வேண்டாம், நம்ம வாழ்க்கையிலேயே இத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் விட்டுவிட்டு போகணுங்கிறத, இது நம்மளோடது இல்லை அப்படிங்கிறத எண்ணத்தை வச்சுருந்தாலே விட்டா மாதிரி தான் அர்த்தம். விடுறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா, விடுறது தான் கஷ்டங்கிறது. ஏன்னா மனசளவில் நாம் அதை ஏற்றின்னு இருக்கிறதுனால நம்மளால் அதை பிரிய முடியாது, அது ஆனால் அவசியம், அது அது இல்லைன்னா கஷ்டப்படுவேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அதில் ஓரளவு அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு குடும்பத்தில், அவள் பார்த்துக்கிறா, எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, அட்வைஸ் பண்ணியாச்சு, ஃபாலோ பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம பொழப்பு, எத்தனை நாளைக்கு நீங்கள் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டுருப்பேன், எத்தனை நாளைக்கு நீங்கள் தாங்க முடியும், அவள் வாழை தெரிய வேண்டாமா, விட்டுட்டு போனால் தானே தெரியும் அது, நட கையை பிடிச்சினே எத்தனை நாளைக்கு நடப்பேன், நடக்க வேண்டாமா, குழந்தைய விட்டால் தான் சைக்கிள் கற்றுக்கிறவன் நாலு இடத்துல விழுந்தால் தான் சைக்கிளே கற்றுக்க வரும், நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தாலும் சைக்கிள் ஓட்டவே வராது. அது மாதிரி கையை பிடிச்சினே நடந்தெல்லாம் வாழ்க்கையே புரியாது. அவனை நாலு இடத்துல போய் மண்ணாடி வாழ்க்கையில் நாம் இப்படி சமாளிச்சுக்கணும் அப்படி, அதுக்கு தான் பாடசாலையில் விடுறதே அந்த காலத்தில். வீட்டை விட்டுட்டு பத்து பேருக்கு எதிர்த்தாப்பில் அவன் பத்து பேரோட வாழறதே தான் ரெண்டு விஷயம் புரியும். இதில் நாம் எப்படி வாழணுங்கிறது தெரியும், எப்படி விட்டு கொடுக்கணும், எதை பிடிக்கணுங்கிறதுலாம் தெரியும். விட்டுவிட்டு இவர்கள் பெடுவார்கள். யோகேனாந்தே தனுத்தியஜாம், ரோகேனாந்தே இல்லை, யோகேன உயிர் ஒத்தருக்காது, ரோகத்தினால உயிர் போச்சுங்கிறதே கிடையாது. யோகத்தினால உயிர் போச்சு, யோகாபியாசத்தினால. அப்போ வயசான காலத்தில் வார்த்தகே முனிவிருத்தி நாம், வயசான ராஜாக்களுடைய தர்மம் என்ன, காட்டுக்கு போகிறது. இப்போ கௌசல்யா என்ன சொல்கிறா, வயசான ராஜாக்களுடைய தர்மம் உன்னை வந்து அடையட்டம்ங்கிறா. அப்போ உன்ன அறியாமல் நீ காட்டுக்கு போகணும்னு சொல்கிறாவ. அதுக்கு ரெண்டாவது வார்த்தை, சத்ய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்ய ராகவா.
அப்பாவை சத்தியசந்தனாக பாடுறா, உங்கள் அப்பா சொன்ன வார்த்தை மீறவே மாட்டார்றா, அவர் வாழ்க்கையில் மீறினதே கிடையாது. அத்யைவஹித்வாம் தர்மாராத்மா யௌவராஜ்யேபிஷேக்ஷதி, இப்படி சொன்ன உடனே பகவான் முகம் வாடினது. முகம் வாடின உடனே பகவான் என்ன, இவர் என்ன நினைச்சார், பகவான் மறைமுகமாக சொன்னார், அம்மா உங்களுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. தேவி நூனம் ந ஜானீஷே மகத் பயமுபஸ்திதம் இதம் தவச்ச துக்காய வைதேஹ்யா லக்ஷ்மணஸ்ய. அப்படி சொன்ன உடனே அவளுக்கு முகம் வாடி இருக்கிறத பார்த்தாள். இன்னும் இன்னும் பல ராமாயணங்களில் வியாக்கியானமாக உள்ள விஷயத்தை இதில் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறாள். இவ பார்த்துட்டு மூஞ்சி ஏண்டா ராமா வாடியிருக்கு, சந்தோஷமான விஷயம் தானே பட்டாபிஷேகம், உனக்கு ஏன் முகம் வாடியிருக்கு? நேற்றைய தினம் வசிஷ்டர் உனக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டார், அதுலேருந்து உன்னை உபவாசம் இருக்க சொல்லிட்டார், இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அதனால தான் உனக்கு முகம் வாடியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் இருக்கட்டண்டா, பூஜை நியமம் அதெல்லாம் வாஸ்தவந்தான், அதையும் தாண்டி குழந்தை பட்னி கிடந்தால் என்னால் தாங்க முடியாது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணின லாஜம் இருக்குது, மோதகம் இருக்குது, அபூபம் இருக்குது, நான் ஒரு தங்க தாம்பாளத்தை போட்டு நான் உனக்கு போடுறேன், நீ உட்காந்துக்கோ அப்படிங்கிறாள். இங்கே என்ன சொல்ல வராள் அப்படின்னா, இந்த முகம் வாடின உடனேவே இந்த அம்மாங்கிற பைத்தியத்துக்கு எப்போதும் பிள்ளையோட வயத்து ஞாபகம்தான், எப்போ பார் வயத்தை பற்றி தான் நினைக்கும், வேறு சிந்தனையே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளியூரில் குழந்தையில் இருந்தால் ஃபோன் எடுத்தவுடனே அப்பாவாக இருந்தால் சரியாக படிக்கலையா ஜாக்கிரதையா இறந்து சொல்லிட்டு விட்டுடுவா, அம்மாவாக இருந்தால் எப்போ எந்த வேலை எடுத்தாலும் சாப்பிட்டையா, அதனாலேயே வேதத்து அந்த சாஸ்திரத்தில் மாதிருஹஸ்தேன போஜனம்னா மூணு பிரார்த்திக்கிறது, அக்ஷதம் விப்ரஹஸ்தேன மாதிருஹஸ்தேன போஜனம் பத்னிஹஸ்தேன தாம்பூலம் தேஹிமே மதுசூதனா, எனக்கு எப்போதும் வாழ்க்கையில் கிடைக்கணும் மூணும். எப்படின்னா அக்ஷதம் விப்ரஹஸ்தேன, இந்த மங்களாட்சதைன்னு இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் தடவினது, அதை நாமே தடவி நாமே போட்டுக்கக்கூடாது தலையில், விப்ரஹஸ்தேன பிராமணா கையில் கொடுத்து அவள் மந்திரம் சொல்லி தான் போடணும். இங்கே அதில் ஒரு குளறுபடியை சொல்கிறேன், இந்த சட்டத்துபூர்த்தி சதாபிஷேகம் ஆயுஷ்வமம் சீமந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசீர்வாதம்னு ஒன்று சித்தப்பா பெரியப்பா தோலாந்துருத்தியான்னு ஒத்தர் மிச்சம் இல்லாமல் ஐஷன் வந்துடுறான், ஐஷன் வந்து எல்லார் கையிலையும் அக்ஷதையை கொடுத்து போடுங்கோங்கிறான். இங்கே பாருங்க, இப்படி துண்டை வச்சுன்னு வாங்குற சமயத்தில் வேதம் படித்தவாளை தவிர யாரும் போடக்கூடாது, உங்களுக்கு வேதம் சொல்ல தெரிஞ்சாதான் போடலாம், ஏன்னா கையில் மந்திர அந்த அக்ஷதையை வச்சுன்னு வேதம் சொல்லணும், அந்த வேத சப்தம் அதில் பாஸ் ஆகும். சர்வஸ்யாப்தி சர்வசஜித்தி சர்வமே வேதேனா ஆப்னோதி சர்வஞ்சயதி சுமங்கலீரிதம் இப்படி ஆரம்பித்து வரிசையாக வந்துட்டே இருக்கும், அது வரணும். அந்த துண்டில் போட்டதுக்கப்புறம் அந்த துண்டை எடுத்து தாம்பாளத்தில் போட்டுட்டு அப்புறம் எல்லாருக்குமே அந்த அக்ஷதையை காமிச்சு நமஸ்காரம் பண்ணி தலையில் போட்டுக்கலாம். துண்டில் போடுறதே மந்திரம் சொல்லி தான் போடணும், அதனால் அதுக்கு மந்திராட்சதைன்னு பேர், இந்த அக்ஷதைக்கே மந்திராட்சதை அப்படின்னு பெயர், அது பிராமணா கையால் தான் கிடைக்கணும். வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.